வழுவிலாது உன்னை வாழ்த்தி வழிபடும் தொண்டனே, உன் செழுமலர் பாதம் காண தெண்டிரை நஞ்சமுண்ட குழகனே, கோலவில்லி கூத்தனே, மாத்தாயுள்ள அழகனே, ஆலவாயில் அப்பனே, அருள் செய்யாயே. என்னை அறிவு என்றான், என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான். என்னை உண்ணி பாராமரைத்ததுவே பாசம் என்றான். இம்மூன்றும் ஆராய்ந்தவர் முத்தராம். எல்லாமல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தருமையும் கமலையும் விரிதமிழ் கூடலும் திருநகராக இருந்து அருள் செங்கோல் வச்சுக்கின்ற எங்களுடைய குருமகா சன்னியானத்தினுடைய பொன்னார் திருவடிகளை திசை நோக்கி வணங்கி மகிழ்கிறேன். இன்றைய நாள் ஒரு நன்னாள். நம்முடைய மதுரையம்பதியில் தியாகராஜா கல்லூரியின் மூலமாக 13ஆம் ஆண்டு சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பு 10 நாட்கள் நடைபெற்று இன்றைய நாள் நிறைவு விழா. இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற கல்லூரியினுடைய செயலர் வழிவழியாக இந்த கலையையும் சைவத்தையும் தமிழையும் புறந்தருள் வருகின்ற அந்த பாரம்பரியமும் மரபும் கொண்டு திளங்குகின்ற தியாகராஜன் அவர்களே, கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களே, தமிழ்துறை தலைவர் அவர்களே, மற்றும் இந்த பயிற்சி நாட்களில் வகுப்புகளை நடத்திய பாராட்டுதலுக்குரிய ஆனந்தராசன் உள்ளிட்ட பேராசிரியர்களே, பயிற்சி பெறுகின்ற மாணாக்கர்களே, உங்கள் அனைவருக்கும் எல்லா நலன்களும் வளன்களும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து வாழ்த்துகின்றோம். சைவம் நம்முடைய மிக உன்னதமான சமயம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மிக அற்புதமாக நம்முடைய தியாகராஜன் அவர்கள் அதற்கு ஒரு விளக்கத்தை காட்டினார்கள். சைவ சமயம் என்று இருக்க வேண்டுமே தவிர சைவ நீதி என்று எதற்காக குறிப்பிட்டார்கள் என்று மிக ஆழமாக தெரிவித்தார்கள். சைவம் நம்முடைய சமயம், சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும். எது சொல்லுது? நான்மறை சொல்லுது. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும். நான்மறை அன் செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பற்றால் எம் உயிர்த்துணையே என்று எங்கள் ஆதீனம் புலவர் சைவ எல்லப்ப நாவலர் காட்டுவார். சைவ சமயமே சமயம் என்று நம்முடைய தாய்மான் அடிகள் காட்டுகிறார். அதனால் சைவம் நம்முடைய சமயமாக இருக்குது. அந்த சைவத்தில் பல்வேறுபட்ட சமயங்கள், இந்திய சமயங்கள் தோன்றியிருக்கிறது. புறப்புறச் சமயம், புறச்சமயம், அகப்புறச் சமயம், அகச்சமயம், அகச்சமயத்துக்குள்ளாரே பல பிரிவுகள். இவைகளெல்லாம் நீங்கி நம்முடைய சைவம் மிக உன்னதமான இடத்தில் இருக்கிறது. அதுதான் சைவ சித்தாந்தம். இது ஒரு வேதம், வேதமாகிய ஒரு மரம். அந்த மரத்தில் பல கிளைகள் இருக்கிறது. கிளைகளிலிருந்து தளிர்கள் இருக்கிறது, இலைகள் இருக்கிறது, பூக்கள் கிடைக்கிறது, காய் கிடைக்கிறது, பிஞ்சு கிடைக்கிறது, கனி கிடைக்கிறது, இப்படி பல்வேறுபட்ட பொருள்கள் எல்லாம் கிடைக்கிறது. அந்த பொருள்களிலிருந்து பழத்தை எடுத்து அந்த பழத்தை பிழிந்த சார், எசன்ஸ், அதுதான் சைவ சித்தாந்தம். இந்த இலை, தளிர், காய், கனி இவைகளெல்லாம் பலர் சாப்பிடுகிறார்கள். அவர்களெல்லாம் புறப்புற சமயம், புறச்சமயம், அகப்புறச் சமயம், அகச்சமயத்தை சார்ந்தவர்கள். இந்த எசன்ஸ் சாரத்தை சாப்பிடுகிறவர்கள் யார் என்று சொன்னால் சிலர். அந்த சிலர் தான் சைவ சித்தாந்திகள். அது இங்கே பயிற்சி பெற்று வந்திருக்கின்ற மாணாக்கர்கள். ஏன்னா இவங்களுக்கு தான் உபதேசம். யாருக்கு சொல்ல வேண்டும் சைவ சித்தாந்தம் என்று கேள்வி கேட்கிறார். அப்போது குறிஞான சம்பந்தர் சொல்கிறார்,
அன்பு மிக உண்டாய், அதிலே விவேகம் உண்டாய், துன்பம் வினை துடைப்பதும் கண்டாய், இன்பம் தரும் பூரணத்துக்கே தாகம் உண்டாய், ஓடி வரும் காரணர்க்கு உண்மைவை. இங்கே இப்படி நல்ல சிறப்பாக சொல்லுகிறார்கள் என்று சொன்னதினால் ஆஸ்திரேலியா மலேசியா போன்ற உலக நாடுகளிலிருந்து இங்கே வருகிறார்கள் என்று சொன்னால் தாகம் உண்டாய், அதிலே விவேகம் உண்டாய், அதிலே அன்பு உண்டாய், இப்படி ஒரு நிலையினால்தான் இந்த மாணாக்கர்கள் சிலராக வந்து இன்றைக்கு இந்த சைவ சித்தாந்தத்தை பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். அதை குமரகுருபரர் சொல்கிறார், வேதம் என்னும் பாதவும் வளர்த்தனை பாதவமானதனில் படுபயன் பலவே, அவற்றுள் இலை கொண்டு உவந்தனர் பலரை இளையொறி, தளிர் கொண்டு உவந்தனர் பலரை தளிரொறி, அரும்பொடு மலர் பிஞ்சி அருங்கா என்றிவை விரும்பினர் கொண்டு கொண்டு உவந்தனர் பலரே, அவ்வாறு உறுப்பும் இவ்வாறு பயப்ப ஓரும் வேதாந்தமென்று உச்சியில் படுத்த, ஆறாயின்பம் அருங்கணி பிழிந்து சாரம் கொண்ட சைவ சித்தாந்தம் தேனமுது அறிந்தினர் சிலரே அப்படின்னு சொன்னார். அந்த சிலராக இருந்தாலும் கூட நம்முடைய சமயம் மேன்மைகள் சைவமாக விளங்குகிறது. இதில் உரையாசிரியர்களாக வந்தபோது மத்துவர், ராமானுஜர், சங்கரர் போன்றவர்கள் ஒன்று ஒன்றல்ல, வேறு வேறல்ல, ஒரு நேரத்தில் ஒன்றாக ஒரு நேரத்தில் வேறாக என்று உரை கண்டார்கள். அங்கேயும் சைவ சித்தாந்தத்தை அப்படி அப்பனா இது ஒன்றா வேறா உடனா அப்படின்னு கேட்டாங்க. எல்லாத்தையும் சேர்த்து எங்களுடைய சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொள்கிறது என்று சொன்னார் நம்முடைய மெய்கண்ட தேவர். அந்நியமென்றும் அனநியமென்றும் இந்நிலை இரண்டும் எய்திட்டென்றும் பல்வேறு உரைக்குனர் சொல்வழிப்படாது திவ்யம் படுத்த சைவ சித்தாந்தம். அங்கே என்ன சொன்னார்? சாரம் கொண்ட சைவ சித்தாந்தம்னார். இங்கே என்ன சொன்னார்? திவ்யம் படுத்த சைவ சித்தாந்தம் அப்படின்னு சொன்னார். இந்த சைவ சித்தாந்தத்தை பாடமாக மக்கள் மத்தியில் எளிமையாக சொல்ல வேண்டும். அது ஏன்னா சைவ சித்தாந்தம்னா அது பெரிய கஷ்டமானது. மூன்று பொருளை பற்றி உணர்த்துவது தான் சைவ சித்தாந்தம். இது நம்ம கையிலேயே இருக்குது. அங்கையில் ஐவிரல் அஞ்செழுத்துமே. உலகத்தில் எந்த நாட்டில் போனாலும் எந்த மனிதராக எடுத்துக்கொண்டாலும் அவங்களுக்கு அஞ்சு விரல் தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா ரெண்டு பேர் ரெண்டு விரல் முளைச்சுன்னா அது ஆறு விரல்காரங்கன்னு அதுவும் ஆயிரத்தில் ஒன்று இல்லை நூற்றில் ஒன்றும் இருக்கலாம். ஆனால் அங்கையில் ஐவிரல் அஞ்செழுத்துமே என்று ஞானசம்பந்தருடைய வாக்கு. இதை தட்சிணாமூர்த்தி நம்முடைய சைவ சித்தாந்தத்தை மிக எளிமையாக நமக்கு உணர்த்துகிறார். அதனால்தான் மும்மலம் வேறுபட்டு ஒழிய மொய்த்து உயிர் அம்மலர் தாள் நிழற்கீழ் அடங்கும் உண்மையை கைமலர் காட்சியில் கதுவ நல்கிய செம்மலை அல்லது உளம் சிந்தியாது அரோ அப்படின்னு சொன்னார். இதில் இதுதான் இறைவன் கட்டை விரல். இந்த கட்டை விரல் இறைவன் இல்லாமல் இந்த நாலு விரல்களால் எந்த காரியங்களும் செய்ய முடியாது. அதே போன்று இறைவன் இல்லாமல் எந்த காரியங்களும் செய்ய முடியாது. ஆனால் அந்த இறைவனை கொண்டு தான் அனைத்து காரியங்களும் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் இறைவன் கட்டை விரல். சில இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஆன்மா வந்து நுனி விரலை இப்படி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், அது தப்பு. இந்த உயிராகிய சுட்டு விரல் இறைவனாகிய கட்டை விரலினுடைய அடியை இது உணர்த்துவதற்காக தான் இந்த காட்சி பொருள். ஆனால்தான் மும்மலம் வேறுபட்டு ஒழிய மொய்த்து உயிர் அம்மலர் தாள் நிழற்கீழ் அடங்கும் உண்மை அப்படின்னு சொன்னார். இந்த எப்போ இது மூணுத்தையும் நீக்கினா தான் இதில் இது மாயை. மாயை கொண்டு தான் நம்ம இந்த உலகத்தில் பெண்கள் ஆண்கள் இவர்களை படைத்து நினைக்கத்தக்கவாறு அவர்களுக்கு குழந்தை பேர்களை கொடுத்து இப்போ தான் எல்லாம் ஒன்றுக்கு மேலே வேணாம் ரெண்டுக்கு மேலே வேணான்னு சட்டம் போட்டு அதையும் பாவிகள் இது குறைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த திருமணங்கள் நடத்துகின்ற போது பார்த்திங்கன்னா பெண் ஆண் ரெண்டு பேரும் திருமணம் முடிஞ்ச உடனே இப்போ ரெண்டு பேரும் பொதுவாக கையை பிடிச்சிக்கிறாங்க. இந்த மாயை என்கின்ற அந்த சுண்டு விரலும் இவர்களுடைய சுண்டு விரலும் மணமகனுடைய சுண்டு விரலும் சேர்த்து தான் மணமகன் வளமாக வருவார்கள். அதனால் அப்பயே நமக்கு தெரியுது இல்லையா அது ஒரு மாயை. அது அப்புறம் உடனே மச்சான் மோதிரம் போடுவாங்க, நல்லா மாமனார் மோதிரம் போடுவாங்க. இது ஏன்னா இது கர்மம், இந்த பெண்ணை கொண்டு நீ கர்மாக்கள் செய்ய வேண்டும் என்று உணர்த்துவதனால் இது இந்த இது மோதிர விரல் என்று அதுக்கு பவித்திரம் தான் போடணும். இப்போ எல்லோரும் அவன் ராசிக்கல் நவரத்தினக்கல் இது போச்சு போட்டுடுறோம். பவித்திரமாக இந்த பெண்ணை உனக்கு ஒப்படைக்கிறோம், இவளை கொண்டு நீ காரியங்களை ஆற்ற வேண்டும் என்று அந்த மோதிர விரலுக்கு சொல்கிறான். இது வடமொழியில் அநாமிகம் அப்படின்னு சொல்லுவான். அநாமிகம்னா இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்னு பொருள். அதனால தான் திருநீர் கொடுக்கின்ற போது மோதிர விரலும் க
கட்டை விரலும் சேர்ந்து தான் அந்த திருநீர் எடுத்து கொடுக்குறோம். அப்போ அது அனாமிகம் என்று சொல்லும். இந்த ஆணவம் இருக்கிறதே இது நடுவர். இது இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. எல்லாத்தை விட இங்கே இப்போ உயிரை மறைச்சி நிற்கிது பார்த்திங்களா, இது எல்லாத்தை விட இது பெருசாக இருக்குது. அதனால் இதுக்கு வந்து ஆணவம்னு வச்சாங்க. ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இரு பொருளும் காட்டாது இது என்று நமக்கு சொன்னார். அதில் இன்னொன்று அழகாக சொன்னார், திருவருட் பயனில் தன் கணவருக்கும் காட்டாத கற்பு அப்படின்னார். இந்த பெண் இருக்க ஆணவ பெண், தன்னுடைய கணவருக்கு கூட கற்பை காட்டாதான். அதனால் இந்த ஆணவம் இந்த மூன்றும் நீக்கினால், நீக்கிய பிறகு இந்த உயிரானது இறைவனுடைய திருவடியை அடைகிறது. கையிலேயே எவ்வளோ அழகாக நம்முடைய சைவ சித்தாந்தத்தை வாழ்க்கை முறையிலேயே வச்சிட்டோம். தற்செயல், தற்செயலாக உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறோம். தன் என்பது இறைவனை குறித்தது, தான் என்றாலும் இறைவனை குறித்தது. என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர்கெடுத்து தன்னை நினைய தருகின்றான் புன்னை விரசு மகிழ் சோலை வியன் ஆரையூர் முக்கன் அரசு மகிழ் அத்திமுகத்தான் நகரம் நகரமாக தெரியும். அதனால் தற்செயல் என்பதுதான், தற்செயலாக உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இறைவனுடைய காரியத்தினால்தான் நம்ம இவனை பார்க்க முடியுது. எந்த ஒரு காரியங்களும் நீ இயற்ற ஓர் பொருளை நிச்சயித்த நான் இயற்றல் செய்ய புகுவேன், நீ இயற்றல் ஆக்கா அணுவும் அசையுமோ அவ்விகற்பம் தாக்காத சொக்கநாதா என்று எங்களுடைய குறிஞான சம்பந்தர் அருள்வார். அதனால் இந்த மூன்று மலங்களை நீக்கி இந்த உயிரானது இறைவனுடைய திருவடியை சேருதல் என்பதுதான். அது இந்த இறைவனுடைய பதி இலக்கணம். பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி. மூன்றும் முப்பொருள் உண்மையை உணர்த்துவது தான் சைவ சித்தாந்தம். பதி இந்த பதி பசுபாசம் மூன்றுமே அனாதி. ஆனால்தான் எங்களுடைய தாய்மானவர் சொன்னார், என்று நீ அன்று நான் உன் அடிமை அல்லவோ அப்படின்னார். சாமியும் நம்மளும் எல்லாம் ஒன்று தான். ஆனால் சாமிக்கு பேர் அறிவுன்னு தான் பேர், நமக்கு அறிவுன்னு தான் பேர். ரெண்டு பேரும் ஒன்றானா ஒன்று கிடையாது. ஏன்னா நமக்கு இந்த கட்டடத்துக்குள்ளார என்ன நடக்குதுன்னு இங்கே தான் தெரியும். அதுவும் கடைசி பெஞ்சில் யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு தான் என்னுடைய அறிவு, சிற்றறிவு. ஆனால் சாமி வெளியிலேயும் நடக்கும், இந்த உலகத்தில் எங்கெங்கே என்ன நடக்குதுங்கிறது சாமிக்கு தெரியும். அவன் பேரறிவாளன். அதே போல் நாம் இச்சை கிரியை இந்த மூணு அவனுக்கு இருக்கிறது, ஞானம் நமக்கும் இருக்கிறது, நம்ம எதை கொண்டு செய்கிறோம். அதே மாதிரி அழியாத நிலை, அதுக்கும் அழிவு கிடையாது, இறைவனுக்கும் அழிவு கிடையாது, ஆன்மாவுக்கும் அழிவு கிடையாது. நம்ம அது கந்த புராணம் தான் அழகாக, முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்த உடனே சூரன் செத்து போல அவன் ஒன்றை ஒன்றாக இந்த பிளாஸ்டிக் பொருள் மாதிரி அதை எரித்தோம்னா திரும்பி பிளாஸ்டிக்காக தான் இருக்கும், உருவம் மட்டும் மாறுமே தவிர அது அப்படியே தான் இருக்குது. அதே மாதிரி அவனை சம்ஹாரம் பண்ணுறார், உடனே வேலும் சேவலும் மயிலுமாக வந்துட்டான்னு தான் சொல்லுவேன். உயிருக்கு என்றைக்கும் அழிவு கிடையாது. ஆனால் இந்த நிலையில் அறிவனப் பெயரிய பெயரினை அப்பெயர் பிரிவரும் பெயரா பெட்டனம் யாமே இச்சா ஞான கிரியை என்று இசைக்கும் சக்திகள் உள்ளது அத்திரம் எமக்கே என்று நீ அன்று நான் நீ உளன் வியாபகம் நினைக்குள்ளது யாமும் அக்குலமே. சாமி எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கிறார். அங்குங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது என்று கேட்கிறார். அதனால் தான் சாமிக்கு இறைவன் கடவுள் இயைவுள் என்று சொல்வார்கள். கடவுள் என்பது கடந்து நிற்கின்றவன். இப்போ நம்ம வெளிநாட்டிலேருந்து வராங்க, பாஸ்போர்ட்டுக்கு என்ன கடவு சீட்டு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி கிராமங்கள்லேயே சொல்லுவாங்க, அந்த பயிரத்துக்கு தூக்கி கடாசு அப்படின்றான். அப்படின்னா கடத்துதல் என்பதுதான். ஆன்மாவை அவன் வந்து பாசங்களிலிருந்து நீக்கி பிறவி ஆற்றிலிருந்து அவனை கடத்துகின்றவன் இறைவன். திருக்கடையூர் கடையூர்னு சொல்கிறாங்க, திருக்கடவுர்னு தான் சொல்லணும். கடவுர் அமர்ந்தார் அப்படி தான் நமக்கு திருமுறைகளில் வருகிறது. அதனால் கடவுள் கடந்து இருப்பவன், உள்ளத்திலே உள்ளே இருப்பவன். அதனால் உள்ளும் புறம்புமாக இருக்கின்றதனால் அவனுக்கு கடவுள் என்று பெயர் வந்து. இறைவன் எங்கும் இருக்கின்றவன். அதனால்தான் கங்காணி இல்லைன்று கள்ளம் புரிவார்க்கு கங்காணி இல்லாத இடமில்லை. இவன் என்ன பண்ணுறான், லைட்டை நிறுத்திட்டால் சாமிக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு தப்பு பண்ணுவான். அதில் கதவு தாப்பா போட்டுட்டு தப்பு பண்ணோம்னா சாமிக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கான். இருட்டிலேயே அவன் பார்த்துட்டு இருக்கிறான், கதவு தாப்பா போட்டுருந்தாலும் அவன் பார்த்துட்டு இருக்கிறான்.
आनावन काोल अंजी अंगम अंगम कु अरीव अब ऐसा साम सामी इलाद इटमें आना एल इटमान नम उवे सामनाथ्यर सुयचरीार कंभकोण वेले पातीटर अब होटल पे तन सी सापार अंत ती ऊतान अंत पयान वो ती ऊतने और कमी मादी और वाड नल वार्ते अंप ती ना इतना अब सामी अब पेटेपा इवर तेनसरी इेलान नैचे मटलपोद कई पत् रूप पणते को ती ना कमी नारे नहीं वो सामीप अब पुरल अब कूर सामी पेर कंभीश्वर तेनालीरें सामी अब अलू सामी पाता नाम नवर मनम को पवायन को सिलपारमूं नमुक काटिक्रद मूवाय पिरवाय इरवाय पोत्री मुन्नमे तोंडी मुलैत्ताय पोत्री एल्लारुक्कुम मुन्ने तोंडी इरुक्किन्रवन अवनुक्कु एन्नैक्कावदु अळिवु उंडा किडैयादु ओरु कालत्तिल ओरु ब्रह्माक्कल ओरु कालत्तिल ओरु विष्णुक्कल सेय्द पावम अवरवर्गळुम मानवत्तिन कारणमाग निर्किरार्कळे तवर एल्ला ब्रह्माक्कळुम एल्ला विष्णुक्कळुम ओन्रु एन्रु नाम करुत मुडियादु ओव्वोरु ब्रह्म कालंगळ विष्णु कालंगळ एन्रु इरु वरैयरुक्कप्पट्टिरुक्कु आना मुदर कड़वल इकवन पवन पान इनमें यारेपड़ीश्यम कर्दिया कया सेने मणिवासर काटार आना अंद व सामी मूं नमुके काटना अंजान सबंदर इं आयुना अदल शिवपोसारों पाट तट वो रोम अलग सैव सिंत वर पड़ल अरीवान पे अव आमा उणर उणरती उणर्वे उणर्तन आयेन कनत उणर अगेन उणर्ती पुंड मलमाये कणमोक शिवानंदा उणत उणर अलवुकान नमुक अरीवाल सड़वे नम्ब अरीवर वेतार सर सामी की आनंदम ना नम अविक आनंद सामी को आनंदम अरम इधना सीर इनपम सार नीति ने विज ने मारी आना नीत इनपरम एन अरिविल तोंडुम आनंदम तन्ने शिवम एन्रान शिवम एन्पदु सामिक्कु पेयर शिवनेनुम नामुम तमैक्के उरिय सेम्मेनियम्मान एन्रु काट्टुगिरार अयनाल अंद शिवपेरुमान अवनुक्कु एप्पोदुम आनंदमयमागवे इरुक्किरार सच्चिदानंदम एन्रु अवनुक्कु ओरु पेयर सत्तु सित्तु आनंदम सच्चिदानंदम अयनाल एन अरिविल आनंदम तन्ने शिवम एन्रान अब माय अद्कि उन्नी पारामे पासमें अम नम्मियों सेक विडा अंदुक इत मे आणव अम्मी तक कणम आणव अरत नी विकाम अब मुलेमे तवर सामीट वना तुरे गुणते काटो एव्वलो अरलालरुमकूं सत ने विनयन कारण विनयन कारण पार मानिड पिवीदान इं वूम्यूम कर्म भूमि पेर ना वानिड़वर मणमी वो अर्चिक वाल भुवन पेवाम नाम पोमे भूमि ए तिरुमाल मुदलाम इं वरमें ऐन इत कर्म भूमि इप्ड कर्म भूम शिवालय वीपा इवेल कणम मये कणम आणव इवटी कारण पवि विन तुप
இதை கழிப்பதற்காக தான் நம்ம பிறப்பு எடுக்கிறோம். நான் தான் துன்பம், எனக்கு துன்பத்தை கொடுத்துட்டே துன்பம் கொடுத்தேன் புலம்புறமே தவிர ஏற்கனவே சேர்த்து வச்ச வினையை யார் கழிக்கிறது? என்னை வகுத்திலேயே இடும்பைக்கு இடம் யாது சொல்லு என்று அப்பர் சாமியே கேட்குறார். பொன்னை வகுத்தன்ன மேனியனே புனர்மென் முளையால் தன்னை வகுத்தன்ன பாகத்தனே தமியேற்கு இறங்காய் புன்னை மலர் தலை வண்டுரங்கும் புகழூர் அரசே என்னை வகுத்திலையில் இடும்பைக்கு இடம் யாது சொல்லு அப்படின்னு கேட்குறார். துன்பம் வருகிறது என்று ஏன் நினைக்கிறோம்? வினை வருகிறது என்று ஏன் சொல்கிறோம்? அதுக்கு என்ன பரிகாரங்கள்? போய் நம்ம நவக்கிரகம் கோயிலில் சுத்துவதனாலேவா அந்த வினைகள் கழியும்? நாம் செய்த வினைகள் நோய்கள் கழிய வேண்டுமே ஆனால் கோயில் வழிபாடு செய்ய வேண்டும் என்று தான் நம்முடைய திருமுறைகளும் சாத்திரங்களும் நமக்கு உணர்த்தப்பட்டு இருக்கிறது. நன்று நாள்தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தடைக்க இருக்கலாம் சென்று நீர் திருவேட்களத்தில் உரை துன்று பொற்சடையானை தொழுமினே சூழ்தரு வல்வினையும் உடல் தோன்றிய பல்வினியும் பாழ்பட வேண்டுதிரேல் மிக ஏத்து மீன் பாய்புணலும் போடியில வெண்மதியும் அனர் பொங்கரவும் புனைந்த தாழ்சடையான் பணந்தால் திரு தாடக ஈச்சரமே என்று காட்டுகிறார். ஆகவே வினை நீங்க வேண்டுமே ஆனால் நமக்கு வழிபாடு முக்கியம். சைவ சித்தாந்தத்தினுடைய முடிவு எது என்று சொன்னால் பாச நீக்கமும் வீடு பேரும். அதை குமரகுருவர் மிக அழகாக சொன்னார், இருள் துறந்தனை அருள் சுரந்தனை அப்படின்னு சொன்னார். ஒரு இந்த இரு ஒரு அறை இருக்கிறது, இதில் நம்ம லைட்டு வைக்கிறோம். வைத்தோடனே இந்த இருள் லைட்டு வைச்ச பிறகு இருள் நீங்கிச்சா? இருள் நீங்கின பிறகு வெளிச்சம் வந்ததான்னு கேட்டேன். ஒரு ரெண்டும் ஒரே நேரத்தில் நடந்தது. ஒரு கண்ணுக்குட்டிக்கு வலது பக்கம் கொம்பு முன்னாடி முளைச்சதா இடது பக்கம் கொம்பு முன்னாடி முளைச்சதான்னா ரெண்டும் ஒரே நேரத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகள். அதனால் இந்த நிலையில் சைவ சித்தாந்தம் முப்பொருள் உண்மைகளை உணர்த்துகிறது. இதில் நமக்கு அம்மையை கொண்டுதான் அனைத்து காரியங்களும் இறைவன் செய்கிறான். அது அம்மைக்கு அருள் என்று பெயர், கருணை என்று பெயர். அருளது சக்தியாகும் அரண்தனக்கு என்று நமக்கு சாத்திரம் காட்டுகிறது. கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்று மணிவாசக பெருந்தகை காட்டுகிறார். நம்ம கையை கொண்டுதான் திருநீர் கொடுக்கிறோம், கையை கொண்டுதான் எழுதுகிறோம், ஒரு கட்டடம் கட்டுகிறோம், என்னென்ன காரியங்கள் உள்ளோ அனைத்தும். இப்போ எல்லாம் தான் மிஷின் வந்துட்டுதே, கைக்கு என்ன வேலைன்னு கேட்குறாங்க. அந்த மிஷினை கண்டுபிடிப்பதற்கும் பத்தானை அழுத்துவதற்கும் இந்த கை தான் பயன்படுகிறது. எப்படி நம் கையை கொண்டு நாம் அனைத்தும் செய்கிறோமோ அதே போன்று இறைவன் நங்கையை கொண்டு செய்கிறான். நங்கை நங்கை என்று அதை திருக்கழுற்றி பள்ளியாரில் பிரித்து சொல்லணும். நங்கையினால் நாம் அனைத்தும் செய்தார்போல் நாயகனும் நங்கையினால் செய்தளிக்கும். உலகத்து எல்லா காரியங்களையும் அம்மையை கொண்டு செய்கிறான். சாமி நேரடியாக செய்ய முடியாது. எப்படின்னா இப்போ மின்சாரம் நெய்வேலியில் உற்பத்தி ஆகிறது, அதிலே கொண்டு போய் உற்பத்தி ஆகிற இடத்துல கொண்டு போய் பல்பை மாட்ட முடியுமா? அங்கேருந்து உற்பத்தி ஆகி டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து அப்புறம் வீட்டில் மீட்டர் பாக்ஸுக்கு வந்து சுவிட்ச் போர்டுக்கு வந்து அப்புறம் போட்டால் தான் அந்த லைட் எரியுது. அதனுடைய பவர்கள் படிப்படிப்படிப்படியாக வரும். சில கோயில்களில் பார்த்திங்கன்னா எல்லா கோயிலும் அப்படி தான் வைக்கணும். நடராஜர் ஆடுவார், அம்மை பார்த்து கொண்டிருப்பார், நம்மை பார்த்து இருக்க மாட்டார். அம்மை சாமிகிட்டேருந்து வாங்கி நமக்கு கொடுக்குற மாதிரி தான் அம்மையை சாமியை பார்க்கின்றது போன்று வைத்திருப்பார்கள். அது தத்துவம் அதான். ஒரு சின்ன குழந்தைக்கு நோய் வந்துக்கிறது, 6 மாத குழந்தைக்கு உடனடியாக மாத்திரை கொடுத்தோம்னா அந்த குழந்தை இறந்து போயிடும். அதனால் என்ன பண்ணுவோம், தாய் தான் மாத்திரை சாப்பிட்டு அவளுடைய முளைப்பால் மூலமாக அந்த குழந்தைக்கு நோயை நீக்குவார். பாலுண்குழவி பசுங்குடர் பொறாதன நோயின் மருந்து தாய் உண்டாங்கு என்று நமக்கு சாத்திரம் காட்டுகிறது. ஆகையினால் இறைவன் ஒருவனாக இருக்கிறான். அவனுடைய ஏவலின்படி பிரம்மா விஷ்ணு முதலியவர்கள் எல்லாம் அவர்களுடைய காரியங்களை படைத்தல் காத்தல் போன்ற காரியங்களை செய்கிறார்கள். உரித்திரன் முதலாகியவர்கள் இதில் இவங்கெல்லாம் முதலாளி என்று அவங்களே கடவுள் என்று நம்ம நினைக்கிறோம். அது நினைக்கவும் கூடாது. ஏன்னா அவங்களுடைய ஏவல் கொண்டு தான் இவங்க செய்கிறாங்க. இரும்பு இருக்குது, அந்த இரும்பை நெருப்பில் வச்சு நம்ம மேலே வைக்கிறோம். அப்போ நம்ம மேலே வச்சோடனே சுடுது. இரும்பு சுட்டுதா நெருப்பு சுட்டுதா? அதே போன்று தான் இறைவன் வந்து இவர்கள் மூலமாகத்தான் காரியங்களை செய்கிறார். எரி சுடுவதல்லால் இரும்பு சுடுமோ?
அரி அயர்க்கும் வாசவர்க்கும் பூணுமே தன் தொழில் நின் பொன்னருளால் என்று சாமி அவர்களை கொண்டு இயக்குகிறார். இதை போன்றுதான் ஆன்மாக்கள் எல்லாம் தன்னுடைய விடுதலை காரணமாக, ஏன்னா இந்த பிறவியில் பிறந்து 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 எத்தனையோ பிறவிகள், எழுகடல் மணலை அளவிடின் எனதிடர் பிறவி அவதாரம் அப்படின்னார். எத்தனை கோடி கோடி விட்டு உடல் ஆடி ஆடி இவ்வளவும் செய்கிறோம். தாயார் உடல் செழித்தால் வேதாவும் கை செழித்தான் என்று இந்த பிறவியினுடைய துயரை நினைத்து பார்த்தால் மிக கொடுமையாக இருக்கிறது. ஆனால் தான் மணிவாசகரே சொன்னார், தக்க தசமதி திங்களில் தாயுடன் தான்படும் துக்கசாகரம் துயரிடை படைத்து அப்படின்னார். தாய் மட்டுமா, அப்பா உன்னை பெறதுக்குள்ளே நான் என்ன பாடுபட்டேங்கிறான். அவன் மட்டுமா பெற்றா, இந்த பிள்ளையும்தான். எங்கள் இதில் கல்லூரியில் மாணவர்கள் நாடகம் நடித்தாங்க. அப்போ அவன் சொல்லுவான், இதுங்கன்னா பெண்களால் இன்பமா ஆண்களால் துன்பமானு ஒரு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சொல்லுவான், வயிற்றில் நான் இருந்தபோது ஒரு இது லைட்டு உண்டா ஒரு ஃப்ரிட்ஜு உண்டா அப்படின்னு வரிசையாக சொல்லிட்டு இருப்பான். வயிற்று உள்ளே இருக்கின்ற போதும் எவ்வளவு துன்பங்களை நம்ம பட்டுருக்கோம், ஆனால் அந்த துன்பத்துக்கெல்லாம் தாயும் எவ்வளவு துன்பத்தை பட்டு கொண்டிருக்கிறார். அப்படி இந்த ஆன்மாக்கள் எந்த வகையிலேயும் துன்பத்தை பெறுகிறது. அதன் காரணம் என்ன? வினைதான். இந்த சைவ சித்தாந்தம்தான் நமக்கு வினை கொள்கையை மிக அழகாக சொல்லியது. அவனுக்கு எவ்வளோ ஒட்டுதோ அவ்வளோதான் ஒட்டும் இல்லையா? அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவருக்கு அனுபவம், எவரெவருக்கு உதவினர் எவரெவருக்கு உதவினர், தவறவர் நினைவது தமை உணர்வதுவே. ஒரு பிராமணன் காட்டு வழியாக வறுமையின் காரணமாக அடுத்த ஊரில் படைக்கிறதுக்காக புறப்படுறான். போகின்ற போது ஒரு திருடர் கூட்டத்தில் மாட்டிக்கிறாங்க. சரின்னு அவன் என்ன பண்ணால், நீ போய் திருடிட்டு வான்னு இவனை போயிருங்கிறான். ஐயா, நான் பிராமணன், வேதம் படித்தவன், புலமை பதிந்தவன், எனக்கு திருட தெரியாதுன்னா இல்லைன்னா உன்னை தலையை எடுத்து விடுவேன்னா. சரி பரவாயில்லன்னு மனைவி அங்கே பிடிச்சி உட்கார வச்சுட்டு இவன் கொண்டு போய் கண்ணங்கோல் போட்டு அரண்மனை பிள்ளார் தள்ளி விட்டுட்டான். இவன் போன இடம் வந்து ராஜா பள்ளி கொள்கின்ற பள்ளி அறை. சரின்னு இவன் சுற்றி முற்றி பார்த்தா போகிறதுக்கும் வழியில் இங்கே வெளியில் வந்தால் இவன் தலையெடுத்து விடுவான். சரின்னு கட்டில் கட்டியில் போய் படுத்தும் படுத்து தூங்கிவிட்டான். இரவு பள்ளி அறைக்கு ராஜாவும் ராணியும் வந்தாங்க. அவங்க மேடைய கட்டிலில் படுத்துட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது பாட்டு தப்பாக சொல்லிவிட்டான். இவன் புலவும் படித்தவன் இல்லையா, நீ தப்பாக சொல்கிறேன்னா, இங்கே எப்படா நீ வந்தேன்னா, ஐயா இது மாதிரி திருட வந்தேன், திருடங்கிட்ட மாட்டிட்டேன், திருட வந்துட்டேன் அப்படின்னா. சரி, என் வறுமையை போக்குவதற்காக போன இடத்துல இப்படி ஒரு விதி வந்து தள்ளிச்சு போனாங்க. சரி போய் ஒரு மூலை பண்டாரத்தை திறந்து வேணுங்கிறத எடுத்துகிட்டு போடான்னா. இவன் ஆசை இவ்வளோ நாளாக பட்டினி வந்து பெரிய பெட்டியாக தூக்கணும், பெரிய பெட்டியாக தூக்கிட்டான். நிறைய வைரம் வைடூரியங்கள்லாம் சின்ன சின்ன பெட்டியில் இருந்தது, அதெல்லாம் விட்டான். பெரிய பெட்டியை தூக்க முடியாமல் தூக்கிட்டு வெளியில் வந்தான். போன ஆளை காணுமேன்னு இவனும் வெளியில் வந்த திருடனும் விட்டுட்டு அவனும் போயிட்டான் இருக்கிற இடத்துக்கு. இந்த வறுமையில் இந்த பெட்டியும் வேறு சுமந்துட்டு இவன் போயிட்டே இருந்தான். போய் அங்கே போனவுடனே, ஆகா பெரிய பெட்டி வந்திருக்கு, இன்றைக்கி நல்ல கொல்லதான்ட்டு அவன் பெட்டி உடைக்கிறான். திறந்து பார்த்தா வெறும் உப்பாக இருந்தது, கந்தக உப்பு அதுவும். சரி சாப்பாட்டுக்கு போடலான்னா அதுக்கும் போட முடியாது, வெடிக்கு வைக்கிற உப்பாக இருந்தது தான். அப்போ தான் அவன் நினச்சிட்டான், எவ்வளோ சாமி எல்லாத்தையும் கொடுத்தும் கூட அனுபவிக்கிற சக்தி இல்லைன்னா அவனால் எதுவுமே எதுங்க முடியாது. அதுக்கு தான் வினை துய்ப்பு வேண்டும், அந்த வினை துய்ப்பு தான். அதனால் ஒரு பாலைவனத்தில் ஒருத்தன் போயிட்டே இருந்தேன், ரொம்ப நாளாக மழையே இல்லை, திடீர்னு மேகம் திரண்டு வந்தது. அப்போ அந்த தாய்காரி சொல்கிறா, அம்மா நல்ல மழை வர்ற மாதிரி இருக்கிற இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சோம்னா, தண்ணியை பிடிச்சோம்னா, நம்ம இதை கொண்டு போய் வச்சு ஒரு 6 மாதத்துக்கு கதையை ஓட்டிக்கலான்னு நினைக்கிறான். சரி நீ இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கம்மா, நான் பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுறேன்னு மகக்காரியை அவளை தூங்க விட்டுறான். மேலே பரணையில் உள்ள பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சா இரவும் மழையும் பெய்தது. காலையில் எழுந்திரிச்சு திறந்து பார்த்தாங்க, ஒரு பாத்திரத்தில் ஒரு சொட்டு தண்ணி இல்லை. மகளை பார்த்து கேட்டால், என்னம்மா இப்படி பண்ணிட்டேன்னு, நீ பாத்திரத்தை எடுத்து வைன்னு சொன்னியே தவிர நிமித்து வைன்னு சொல்லலையே அப்படின்னாலாம். இறைவன் கொடுக்கிறான், ஆனால் அதை அப்சர்வேஷன் பண்ண, அதை அப்சர்வ் பண்ணுற, தாங்கிக் கொள்கிற, ஏற்றுக்கொள்கிற தன்மை அந்த ஆன்மாவுக்கு இருந்தால்தான் அதை துய்க்க முடியும். அதனால தான் விதியின்மையினால் விக்கினேன் விழுங்கினேன் அப்படிங்கிறார் மணிவாசகர். விதியின்மையினால் அப்படின்னு சொன்னார். விதி, ஊழு, வினை இவை எல்லாமே நமக்கு சைவ சித்தாந்தத்தில் தான், மற்ற எந்த சமயங்கள்லேயும் சொல்லப்படாத நமக்கு இங்கே முன்பொருள் உண்மையிலேயே அதை உணர்த்தி காட்டினார்கள். ஆகையினால் இந்த இறைவனுடைய கொள்கையில் பதிக்கொள்கை மிக உயர்ந்த கொள்கையாக இருக்குது.
அடுத்து பசு, பசு கொள்கை. இந்த ஆன்மாக்கள் எத்தனையோ பிறவிகளில் பிறந்து 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 இழைத்தேன் எம்பெருமான்கிறார். நம்ம திரு கழுமலம் மும்மணி கோவையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்கிறார். ஒரு இந்த ஒரு மனிதன் பிறக்கிறதுக்கு ஒரு 10 அடி இடத்த வச்சிங்க, இந்த அறைக்குள்ளார எத்தனை 10 அடி, அப்புறம் இந்த தியாகராஜா கல்லூரியில் எத்தனை 10 அடி, மதுரையில் எத்தனை 10 அடி, இந்த தமிழ்நாடு, இந்தியா, உலகம், அத்தனை 10 அடியிலையும் நம்ம பிறக்கிறோம். திரும்பி ஒவ்வொரு 10 அடியிலையும் வந்து இறக்கணும். இப்போ எனக்கு யார் தாய் தந்தையராக இருக்காங்களோ அவங்கவுங்களுக்கு நான் ஒரு தடவை தந்தையராகவும் ஒரு தடவை தாயாராகவும் இருக்கணும். இப்படி கணக்கு பண்ணி பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? அவ்வளவையும் நம்முடைய பட்டினத்தார் மிக அழகாக சொல்கிறார். அதனால் இதன் பிறவியை எண்ணி பார்க்கின்ற போது நமக்கு துன்பமாக இருக்கிறது. அதனால் நம்ம இன்றைக்கு சைவ சித்தாந்த வகுப்புக்கு வந்திருக்கோம்னா பல்லோழி காலங்கள் பயின்று பரணை அர்ச்சிக்கின் நல்லறிவு சற்றேனாகும். இந்த கொஞ்சம் வந்த புத்தியினால தான் இன்றைக்கி நீங்கள் இங்கே தியாகராஜா கல்லூரியை நாடி வந்திருக்கிறீங்க. இந்த உங்களுக்கு சைவ சித்தாந்தம், ஏன்னா எத்தனையோ எங்கேயோ போய் பிறந்திருக்கலாம். வேதங்கள் ஓதாத நாட்டில் போய் பிறந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம்? இல்லை காடு மலைகளில் போய் பிறந்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்? ஆனால் ஒரு நல்ல புண்ணிய நாட்டில் பிறந்து வேதம் பயில்கின்ற இந்த நாட்டில் பிறந்து மானிட பிறவிதானம் வகுத்தது மனவாக்கு காயம் ஆணிடத்து ஐந்தாடும் அரண்பணிக்காக அன்றோ என்றல்லவா நம்ம அந்த சைவ சித்தாந்தத்தில் நம்ம தோய்ந்திருக்கிறோம். நரர்பயில் தேயம் தண்ணில் நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒழிந்து மிக்கு புண்ணியத்தால் சைவமாம் சமயம் சாழும் ஊழ்பெறல் அரிது. அந்த ஊழை பெற்றிருக்கிறதுனால தான் இந்த அறிவு நமக்கு சற்று வந்திருக்கிறது. இந்த அறிவு கொடுத்ததினால் நாம் பன்னிரு திருமுறைகளை அளித்த 27 நாயன்மார் அருளாளர்கள், 27 நட்சத்திரங்களை போன்றும் அது 12 ராசிகளை போன்று நம்முடைய 12 திருமுறைகளை அருளி செய்திருக்கிறார்கள். அதன் வழி பின்னே வந்த கைலாய பரம்பரையில் வந்த பரம்பரை அப்படின்னா பரம் என்றால் சிவன், பறை என்றால் சக்தி. பரம்பரை சிவமும் சக்தியும் கூடுவதனால் அந்த பரம்பரை என்பதுதான் நம்முடைய கைலாய பரம்பரை. இதிலிருந்து தான் ஆதீனங்கள் எல்லாம் தோன்றுது. அதில் நந்தி, சனகர், சனாதனர், சத்தியஞான தரிசினி, பரஞ்சோதி முனிவர் என்று அகச்சந்தான பரம்பரையும், அதன் பிறகு வந்த புறச்சந்தானத்தில் மெய்கண்டார், அருள்நந்தி சிவம், அரஞான சமுந்தர், உமாபதி சிவம் இவர்கள் புறச்சந்தானம் என்றும், அதன் பிறகு வந்த குருமார்கள் தருமபுரம், திருவாவூர்துறை, குன்றக்குடி போன்ற 18 ஆதீனங்கள், அந்த ஆதீனங்கள் தோன்றுவதற்கு மூலகர்த்தாவாக விளங்கியவர்கள் மெய்கண்டார். அந்த மெய்கண்டாருக்கு முன்பாகவே சாத்திரம் இருந்தது. நம்முடைய நாயன்மார்கள் காலத்திலேயும் சாத்திரங்கள் பேசப்பட்டது. உந்தி களிறு உயிர் போதம் சித்தியார் பிந்தி இருபாபு என்று தான் நமக்கு பாட அந்த 14 நூல்களை பற்றிய ஒரு வெண்பா பாடல் இருக்கிறது. திருவுந்தியாரும் நமக்கு முன்னாடியே தோன்றியதனால். ஆனால் மெய்கண்டார் வந்து நமக்கு நிலை நிறுத்தினார். அது சாமி எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டார் அத்து. அதனால்தான் தாய்மானவர் அவரை சொல்லுகின்ற போது பொய்கண்டார்கானா புனிதமெனும் அத்துவித மெய்கண்ட நாதன் அருள் மேவும் நாள் என்னாலோ அப்படின்னா. அத்துவிதம்னா என்ன? நம்ம சங்கர தத்துவத்தினுள் வருகின்ற அத்துவிதம் அல்ல. அது எப்படின்னா, இந்தனத்தில் அங்கி எரியுறு நீர் தேனில் ரதம் வான் காற்று ஒளி கண் சந்ததமும் அத்துவிதம் ஆவது போல் ஆன்மாவும் ஈசனுமாய் முத்தியிலே நிற்கும் முறை என்று சொன்னார். அந்த அத்துவிதம். அதனால்தான் சுத்தாத்வீத சைவ சித்தாந்தம் அப்படின்னு நம்முடைய சமயத்துக்கு மிக உயர்ந்த பட்டமாக அது கொடுக்கப்பட்டது. ஆனால் பொய்கண்டார்கானா புனிதமெனும் அத்து புனிதமெனும் அத்துவிதம் என்று நம்முடைய சைவ சித்தாந்தத்தை பற்றி மிக அழகாக சொல்லப்பட்ட தாய்மானர் அடிகள். ஆனால் அந்த வேதாந்தத்தினுடைய முடிவாக இருப்பது சைவ சித்தாந்தம். அந்த சைவ சித்தாந்த பயிற்சியினை ஓடி வரும் காரணருக்கு உண்மைவை என்பதற்கு தக்க இன்றை ஓடி வந்தவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமாக உணவு உறையுள் கொடுத்து மிக அற்புதமான ஒரு சைவ பணியை தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு 13 ஆண்டு காலம் ஒரு மகாமகம் கழிந்து செய்திருக்கிறார்கள். இதற்கு வித்திட்ட கலை தந்தை அவர்களுக்கும் அவர்களுடைய வழியிலே நின்று கலை அன்னையார் செய்த அந்த பாரம்பரியத்தை இன்றைக்கு பேரன் எடுத்து செய்திருக்கிறார்கள். அவருடைய தந்தையாரும் இது போன்ற மரபு வழிகளில் இருக்குன்னா அந்த ஏன்னா திருக்கோயில்களை நான் வந்து பெருமைக்காகவும் இவர் நம்முடைய மடத்து அன்பர் என்பதற்காகவும் சொல்லவில்லை. திருக்கோயில்கள் என்று சொன்னால் செட்டிநாட்டவர்கள் செய்த திருப்பணியாகத்தான் செய்தார்கள். வெளிநாடுகளுக்கு அவர்கள் சென்றபோது
அங்கேருந்து சம்பாரிச்சிட்டு வந்து அவங்களுடைய பங்களாக்கள் கட்டுவதை விட கருங்கல் திருப்பணிகளாக திருக்கோயில்களை முதலில் கட்டிதான் செய்வார்கள். நான் அடிக்கடி சொல்வது, கைலாயத்தில் யார் இருப்பார்கள் என்று சொன்னால் செட்டிநாட்டவர்கள் தான் இருப்பார்கள். காரணம், புள்ளினால் வருடங்கோடி, புதுமண்ணால் 10 கோடி, செல்லுமாம் ஞாலம் தண்ணில் செங்கல்லால் 100 கோடி, அள்ளியங் கோதைப்பாகன் ஆலயம் அடாலயங்கள் கல்லினால் இயற்றினோர் கைலை விட்டகலார் என்றே என்று சொல்வார்கள். அந்த வகையிலே கைலாயத்தில் இருக்கின்ற அந்த நிலையை இன்றைக்கு சைவ சித்தாந்தம், இது வந்து ஒரு மரபு, நான் எத்தனையோ சமயங்களுக்கு ஆட்பட்டு இன்றைக்கு 5000 ரூபா 10000 ரூபா கொடுத்தா யோக மார்க்கம் அது இதுன்னு குண்டலினி சக்தியை எழுப்புறேன்னு போகிறாங்க. ரொம்ப அழகாக சொன்னாங்க. சரியை கிரியை நம்முடைய தாய்மானவர் தான் மிக அழகாக சொன்னார். எடுத்தவுடனே படம் வருமா, எந்த மரத்தை எங்கேயாவது மரத்தில் காய்க்குமா, மலர் விடும், முக்கு மலர் காய், அப்புறம்தானே கனி வரும். அது மாதிரி தான் சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னார். விரும்பும் சரியை முதலாம் எஞ்ஞானம் நான்கும் அரும்பு மலர் காய் கனி போலன்றோ பராபரமே என்று மிக அழகாக தெளிவாக சொன்னார். சரியை கோயில்களுக்கு தொண்டு செய்தல் முதலாகியவர்கள், அதில் அவர் ரொம்ப உட்பிரிவுகளெல்லாம் அப்படி பார்த்தா 4 நன்னாங்கு 16 வகை வருகிறது. சரியையில் சரியை, சரியையில் கிரியை, யோகம். அப்படி அதே மாதிரி இந்த 3-4 நிலையில் நின்றால் என்ன கிடைக்கும்? சாலோக சாமீப சாரூபம் சாயுச்சியமும் புசிப்பித்து அப்படின்னார். எப்போ புசிப்பார்? பன்னால் அலமறுதல் கண்ணுற்றருளி குருபரன் என்றோர் திருப்பெயர் கொண்டு வருகிறார். இந்த ஆன்மாவானது துடித்து கொண்டிருக்கிறது, வினையின் காரணமாக தனக்கு வந்த கொடுமையை தாங்கி கொள்ள முடியாமல் தவிக்கிறது. அப்போ குருபரன் என்று குருநாதராக வருகிறார். இந்த ஆண்டு தீட்சையும் செய்து வைத்திருக்கிறார்கள். தீ என்றால் கொடுத்தல், க்ஷய் என்றால் அழித்தல். குருநாதனாக வந்து ஆன்மாவை பற்றிருக்கின்ற மலத்தை அழித்து அவனுக்கு அருளை கொடுத்தல் தான் தீட்சை. இதை நம்முடைய மீனாட்சி சுந்தரம் இல்லை மிக அழகாக ஒரு பாடலில் இதோட நிறைவு செய்கிற நேரம் ஆகிட்டுதான். அப்போ தலைவனும் தலைவியும் இருக்காங்க. இலக்கிய சுவை ரொம்ப அற்புதமாக சைவ சித்தாந்தத்தை சொல்கிறார். இந்த பக்கம் குருநாதனும் சீடனும் இருக்கிறான். அவங்க ரெண்டு பேரும் பார்த்து பேசிக்கிறாங்க. இது பார்த்தோன்னே ஊர்க்காரன் ஒருத்தன் பார்த்துடுறான். அது போய் நம்ம வீட்டை சொல்லிட்டா என்ன பண்ணுறன்னு நினச்சிட்டு அவங்க ரெண்டு பேரும் விலகி போகிறாங்களாம். இந்த பக்கம் ஆன்மா குருநாதனை பார்த்த மாத்திரத்தில் ஆன்மாவி பட்டிருக்கின்ற மாசு நீங்குகிறது. ரெண்டாவது, கொஞ்ச நாள் பழகின பிறகு மெய்த்தொட்டு பெயரல் என்று இலக்கியத்தில் சொல்லுவாங்க, தொட்டு பேசிப்பாங்க. அங்கே தலையில் அங்கை வைத்து உபதேசம் பண்ணுவார் குருநாதர். அது விசேட தீட்சை. அதன் பிறகு இவங்க ஊரில் எல்லாரும் பார்த்து முடித்த பிறகு பெற்றோர்கிட்ட தெரிஞ்ச பிறகு கூட்டு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. பள்ளி அறைக்கு போன உடனே கலை ஆகிய ஆடை நெகிழப்படுகிறது. இங்கே 96 தத்துவங்களாகிய கலைகள் நெகிழப்படுகிறது. அதனால் சமய விசேட நிர்வாணம் நம் சம்பையற்பிரான் அமைய உரைத்தது உணராய்கொள். நீ தனியாகுவதே சமயம், நீ நங்கைத்தொடலே விசேடம், தரித்த கலை அமைய நெகிழ்ந்திடலே நிர்வாணம், மெய்மையாம் இதுவே என்று நமக்கு தீட்சை வகைகளில் நமக்கு 9 வகையான தீட்சை இருக்கிறது. எப்படி ஒரு மீன் தன்னுடைய முட்டையை போட்ட உடனே பார்த்த உடனே குஞ்சு பொரிக்கும், அதே போன்று நயன தீட்சை என்று சொல்வார்கள். ஒரு கோழி முட்டையிட்டு அதன் மீது இருந்து அடை காத்து குஞ்சு பொரிக்கும், அதுக்கு பரிசை தீட்சை என்று சொல்வார்கள். இது உதாரணம். ஆமை கரையில் முட்டையிட்டு நீரிலே போய் நினைக்குமாம். நினைத்த மாத்திரத்திலேயே குஞ்சு பொரிப்பதனால் அதுக்கு மானச தீட்சை என்று பெயர். இன்னும் அக்னி காரியங்கள் செய்து தீட்சை செய்வதனால் ரௌத்ரி தீட்சை என்று பெயர். மருந்து கொடுத்து தீட்சை செய்வதுகின்றவர்களுக்கு அது ஔஷதம் என்றால் மருந்து, ஔஷத தீட்சை என்று அதற்கு பெயர். அதன் பிறகுதான் உபதேசம். இந்த உபதேசத்தில் இந்த 3 வகையான தீட்சைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. பஞ்சாக்கரத்தினுடைய விளக்கங்கள், இது வந்து தூல பஞ்சாக்கரம், சூக்கும பஞ்சாக்கரம், காரண பஞ்சாக்கரம், மகா காரண பஞ்சாக்கரம் என்றெல்லாம் நமக்கு இது திருமுறைகளில் ரொம்ப அழகாக விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. உண்மை விளக்கத்தில் தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் போன்ற இந்த படைத்தல் முதலாகிய தொழில்களில் இதையே அப்படியே நமசிவாய என்று அந்த மந்திரத்தினுடைய இதுவாகவும் சாமியினுடைய நடராஜ தத்துவத்தை விளக்குகிறார் உண்மை விளக்கங்களில். இதெல்லாம் உங்களுக்கு பாடமாக சொல்லப்பட்டிருக்கு. திருவருட்பயன்தான் நமக்கு முதல் அடிப்படை நூலாக கொண்டு போ கொஞ்சம் கொஞ்சமாக போகிறதுக்குனால எடுத்தோடனே சித்தியார் சிவஞான போதம் பாடம் நடத்துவதை விட
இதை நடத்துவார்கள். அதில் 12 சூத்திரமாக செம்மலர் நோண்டார் சேரலொட்டார் அம்மலம் கழி அன்பரோடு மறி மாலர நியாயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரணென தொழுமே. அதனால் 12 திருமுறையில் அடியார் பெருமையை நமக்கு இங்கேயும் உணர்த்தி காட்டினார்கள் திருமுறைகளில். அங்கேயும் அடியார்களுடைய பெருமையை நமக்கு சூத்திரம் அதுவே கோயிலாக கொள்ள வேண்டும் என்று உணர்த்திய வண்ணம் இன்றைய அடியார் பெருமக்களாகவும் தீட்சை பெற்றும் இந்த ஆண்டு 2 புதுமைகளை நம்முடைய செயலர் அவர்கள் புகுத்தியிருக்கிறார்கள். அவர்களுடைய முன்மான் உழைப்புலத்திற்கும் அவர்கள் மரபு வழி வருகின்ற இந்த பாரம்பரியத்திற்கும் போற்றி வாழ்த்தி மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே.